वेलकम टू इलेक्ट्रिकल मेंस இந்த வீடியோல நாம இன்ஸ்ட்ருமென்ட்ஸோட சிம்பலை எப்படி டேபிளுக்குள்ள டிரா பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், அதுக்கு டேபிளை டிரா பண்ணனும் இல்லையா? டேபிளை எப்படி டிரா பண்ணனும் டீடைலா ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுறோம். அந்த வீடியோ பாத்துங்க. இப்போ நான் डायरेक्टली உங்களுக்கு டேபிளை டிரா பண்ண போறேன். சோ டேபிள் அப்படிங்க கமாண்டா கிளிக் பண்றோம். டேபிளை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டயலாக் பாக்ஸ் ஓபன் வரும். அது நமக்கு எத்தனை காலம் வேணும் அண்ட் எத்தனை ரோ வேணும் அப்படிங்கறத என்ட்ரி பண்ணிக்கிறோம். என்ட்ரி பண்ணிட்டு ஓகே அப்படினு கொடுத்தா நம்மளோட டேபிள் ஓபன் ஆகும். அந்த டேபிள நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்க போறோம், சேஞ்ச் பண்ணிக்க போறோம். டேபிள இப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் என்ன பண்ணனும், அந்த டேபிளோட ஷேப் ஆஃப்லாம் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அத என்ன பண்ணிக்கலாம், நம்ம மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு அந்த டேபிளோட சைஸ் பெரிய சைஸா மாத்திக்கிறோம். நம்மளோட காலமோட ரோவோட சைஸ் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான இடத்துல சேஞ்ச் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ரோவோட சைஸ் சேஞ்ச் பண்ண என்ன சொன்னா, எதை மட்டும் நம்ம சின்னதாக்கணுமோ பெருசாக்கணுமோ அந்த ரோவோ மட்டும் இழுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சைஸ சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரி என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் நம்ம சீரியல் நம்பர் தான் டைப் பண்ண போறோம். ஸோ அதோட ரோவோ நம்ம சின்னதாக மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் காம்போனன்ஸோட நேமை டைப் பண்ணுவோம், அதுக்கு ஒரு சைஸ். நெக்ஸ்ட் சிம்பிளா டைப் பண்ணுவோம், அதுக்கும் ஒரு சைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டேபிளோட டாப் சைடு கனெக்ட் ஆகாம இருக்கு, ஏன்னா அது டைட்டில் தான் இருக்கும். ஏன்னா 2007ல டைட்டில் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னோம். அந்த டைட்டில் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணலாம், லைன் வரைய போறோம். நெக்ஸ்ட் ஆர்க் ஆன் பண்ணி வச்சுக்கிறோம், அப்பதான் ஸ்ட்ரைட் லைன் ஆகும். நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னேன், ஜூம் பண்ணாதான் கனெக்ட் ஆகிறது நமக்கு தெரியும். என்ன பண்ணிக்கிறோம், கரெக்டா அந்த ஸ்ட்ரைட் லைன் கீழே இருந்து மேல அந்த டேபிள கனெக்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடு நல்ல, எப்பவுமே நம்ம டிரா பண்ணும் போது ஜூம் பண்ணி வச்சு டிரா பண்ணோம், அப்பதான் கனெக்ஷன் நடந்துட்டேன் நமக்கு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன் ஜாயின் ஆகலைன்னா லாஸ்ட் நம்ம டேபிள் ஏதாச்சும் மூவ் பண்ணா அந்த பாயிண்ட் மட்டும் தனியா மூவ் ஆகும், நம்ம திருப்பி அதை கனெக்ட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான ப்ராசஸ். ஓகேவா, இப்ப என்ன பண்ண போறோம், அந்த டேபிளுக்குள்ள டெக்ஸ்ட டைப் பண்ண போறோம். டெக்ஸ்ட் டைப் பண்றதுக்கு டெக்ஸ்ட் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கிறோம். உள்ள என்னது டெக்ஸ்ட் மாதிரி டிரா பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சீரியல் நம்பர் தானே, ஸோ சீரியல் நம்பரை டைப் பண்றோம். டைப் பண்ணிட்டு அதோட ஃபாண்டை டைம்ஸ் நியூ ரோமன் மாத்த போறோம். அண்ட் அதோட சைஸே என்ன பண்ணிக்கிறோம், இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு ஒரு காலத்திலையும் டெக்ஸ்ட்டுக்கு போய் போய் டைப் பண்றதுக்கு பதிலாக ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு இதில் டைப் பண்ணிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு காலத்துக்குள்ள நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணா என்ன ஆயிரும் நமக்கு, இதே நம்ம தனித்தனியாக டைப் பண்ணாம இதை அப்படியே செட் பண்ணி, ஆனால் இதே ஃபாண்ட் இதே சைஸாக மாறிடும் இல்லையா, உள்ளோட கண்டென்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி சிம்பிள் அப்படிங்க, ஒரு வாட்டி ஒரு டைப் பண்ணிட்டா திருப்பி நம்ம இன்னொரு வாட்டி டெக்ஸ்ட்ல போய் போய் டைப் பண்ணா ஃபாண்டை சேஞ்ச் பண்ணணும் அண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் வே, உள்ள போய் என்ன பண்ணிக்கலாம், டேரக்டா நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஒரு இதை டைப் பண்ணிட்டு அதை காப்பி பண்ணி அதை இதை பேஸ்ட் பண்ணி அதோட உள்ள இருக்க கண்டென்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இதே மாதிரி என்ன பண்ணலாம், சீரியல் நம்பர் டைப் பண்ண போறோம் அண்ட் காம்போனன்ஸோட நேமே ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சிடறோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணிட்டோம், ஃபுல்ல சீரியல் நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் காம்போனன்ஸ் நேமை டைப் பண்ண போறோம். ஸோ ஒரு வாட்டி காம்போனன்ஸ் நேம் ஒரு இதில் மட்டும் டைப் பண்ணுங்க, அதை இதை காப்பி பண்ணி காப்பி பண்ணி கீழே போட்டு உங்களோட கண்டென்ட்டை போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் டைப் பண்ணியாச்சு, டைப் பண்ண நேம் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம அம்மீட்டர் வரையணும் வச்சுக்குவோம். அம்மீட்டர் வரையணும்னா அதுக்குள்ள என்ன பண்ண போறோம், அம்மீட்டன் டைப் பண்ணுறோம். அதை ஃபுல்லாக அகைன் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணாலே அதே மாதிரி தான், டெக்ஸ்டோட ஃபார்ம் டைம்ஸ் நியூ ரோமன் அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் போல்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கலாம். கலரை சேஞ்ச் பண்ணணும்னா உங்க விருப்பம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறோம், சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றோம். ஓகேவா, இதோட சைஸ் திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ள வச்சோம் அதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன், மூவ் பண்ணி நம்ம விஷயத்துக்கு மாத்திக்கலாம். ஒவ்வொரு வாட்டி டைப் பண்ணிட்டோம் இல்லையா, இதை என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிட்டு அகைன் பேஸ்ட் பண்ணி இங்க வச்சு
मेटर வரையறோம் இப்ப டேபிள வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் என்ன வரைய போறேன்னு பாத்துக்க அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் வாட் மீட்டர் வரையற நல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டு இப்ப சிம்பிள் இருக்கும் அதுக்குள்ள என்ன பண்ண சர்க்கிள டிரா பண்ணு சர்க்கிள் எடுத்துக்க சர்க்கிளோட ஷேப் ஏன்னா சென்டர் தான் இங்க ஆரம்பிக்கும் சர்க்கிள மொத்தமா டிரா பண்ணு நம்ம டிரா பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் சர்க்கிள மூவ் பண்ணிக்கலாம் உள்ள செலக்ட் ஆயிருச்சா செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் சர்க்கிள நமக்கு தேவைன்னா அதை அப்படியே இழுத்து மூவ் பண்ணிக்க அதை செலக்ட் பண்றதுக்கு அதை கிளிக் பண்ணா ப்ளூ கலர்ல மாறியும் நெக்ஸ்ட் மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணா மூவ் இருக்கும் அந்த மூவை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அந்த சர்க்கிள் அப்படி சென்டர்ல நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேவா எல்லாமே நம்ம சர்க்கிள் தானே சோ இதே சர்க்கிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் காப்பி பண்ணி வேணா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் சோ வோல்ட் மீட்டர் தான் நம்ம சர்க்கிள் போட்டு உள்ள வீன் மட்டும் தான் மென்ஷன் பண்ண போறோம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்மளோட வேலை என்ன இந்த சர்க்கிள்ல அந்த சிம்பிள உள்ள வேல்யூஸ் வச்சு வேல்யூஸ் எழுத போறோம் இல்ல இதுக்குள்ள டிரா பண்ணா டிரா பண்ண போறோம் அம்மீட்டர்னா உள்ள ஏன் எழுதுவோமோ அகைன் என்ன பண்ண போறோம் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்க உள்ள சிம்பிள இந்த டெக்ஸ்ட் வரையதுக்காண்டி பாக்ஸ டிரா பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும் அம்மீட்டர்னா ஏ மட்டும் தான் எழுதும் ஏ எழுதிட்டு அதே மாதிரி பாண்ட டைம்ஸ் நியூ ரோமன்ல மாத்துறோம் அதோட சைஸ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டெக்ஸ்டுக்குள்ள எழுத போறோம் சோ சைஸ் என்ன பண்ணா கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் போல்ட் பண்ண போறோம் போல்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம் ஸோ இது சென்டர் பண்ணனா என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி ப்ளூ கலர்ல மாறியுமோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிக்க இந்த மாதிரி ஒரு இதில் வரைஞ்சிட்டு அதை இதை காப்பி பண்ணி நம்ம அடுத்த இதில் பேஸ்ட் பண்ணி உள்ள நேமை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ அம்மீட்டர்னா ஏ வோல்ட் மீட்டர் என்ன பண்ண போகிறோம் வோல்டேஜ் எழுதுவோமா வாட் மீட்டர் ஆச்சுன்னா டபிள்யூ நெக்ஸ்ட் எனர்ஜி மீட்டர் நம்ம சிம்பிள் உள்ள எழுதணும் ஃப்ரீக்வன்சியோட யூனிட் ஹெட்ஸ் சொல்லுவோம் அந்த ஹெட்ஸ் வச்சா என்ன பண்ணுவோம் உள்ள மார்க் பண்ணிருப்போம் இப்போ இதுல எழுத போறது ஹெட்ஸ் அப்படின்னு எழுதணும் பவர் ஃபேக்டர் மீட்டர்னா அங்க நம்ம எழுத போறது காஸ் பை இங்க நம்ம காசு டைப் பண்ணிடலாம் பை நமக்கு கீபோர்ட்ல இருக்காது இல்லையா சோ அதுக்கு எங்க நம்ம போனோம் இந்த சிம்பிள்ல போனோம் சிம்பிள் தான் எங்க இருக்கும் பையன் இருக்கும் பைங்கிறது என்னது ஃபேஸ் ஆங்கிள் தானே சோ எலக்ட்ரிக்கல் ஃபேஸ் அப்படின்னு இருக்கும் நம்ம கிளிக் பண்ணா பைங்கிறது கிடைச்சிடும் ஓகேவா இதோட சைஸ் பெருசா இருக்கு நம்ம சர்க்கிள் வெளில வரதான் என்ன பண்ணிக்க உள்ள செலக்ட் பண்ணி சைஸை கம்மி பண்ணிக்க ஓகேவா
நெக்ஸ்ட் எனர்ஜி மீட்டர், எனர்ஜி மீட்டருக்கு என்ன பண்ணுவோம், சர்க்கிள் போட்டு அதுக்குள்ள பாக்ஸ் மாதிரி விடுவோம், அதுக்கு லைன் கமெண்ட் எடுத்துக்கலாமா, லைன் கமெண்ட் எடுத்து இதுதானே எனர்ஜி மீட்டர் சிம்பிள் பார்த்துருப்ப. நெக்ஸ்ட் டைமர்னா சர்க்கிள் போட்டு அதுக்குள்ள டீ எழுத போறோம், அதை என்ன பண்ணிடலாம், இங்கே நம்ம இந்த லைனை வச்சு டிரா பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரைட் லைனு, அந்த ஸ்ட்ரைட் லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் ஒரு டீ சிம்பிள் போட போறோம். இதுல ஓகேவா, இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் சிம்பிளா வரைஞ்சிருக்கோம். சோ இப்போ நம்ம டைட்டில் காம்பவுண்ட்ஸோட நேமுக்கு தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எதுவும் கலரை சேஞ்ச் பண்ணா என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளம் இல்ல. அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம டிஃபரன்ஸா கலர் கொடுக்கணும், ஏன்னா இதெல்லாம் டைட்டில் நினைக்கா எனக்கு செலக்ட் பண்ணிக்க, செலக்ட் பண்ணிட்டு இங்க கலர் இருக்கும் இல்லையா, கலரிங்ல போய் கலரை சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிட்டு பாயிண்டை இன்க்ரீஸ் பண்ணா இன்க்ரீஸ் பண்ண ஓகே கொடுக்கலாம், ஏன்னா டைட்டிலுக்கும் நம்மளோட காம்பவுண்ட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியணும் இல்ல, அதுக்காக நம்ம கலர் இங்கே பண்ணிக்குவோம். ஓகேவா, இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம டேபிள் வரைஞ்சி டேபிளுக்குள்ள காம்பவுண்ட் நேம் டைப் பண்ணிக்கிறோம் அண்ட் சிம்பிளையும் டிரா பண்ணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.